எளிதில் கிடைப்பவர் இப்படியெல்லாம் பயமாக கஷ்டமாக இருப்பவைகளை எளிதாக ஆக்கி தருவதற்குத்தான் நமக்கு பிள்ளையார் இருக்கவே இருக்கிறார் எங்கே பார்த்தாலும் படர்ந்து கிடக்கும் அருகம்புல்லை பீத்து அவர் மேலே போட்டுவிட்டால் போதும் அதிலேயே திருப்தியாகி விடுவார் மனுஷியர்கள் எவரும் வைத்துக்கொள்ளாத கொள்ளாத பூ அதனால் கடையில் விலைக்கு வராத பூ செடியிலே எதேஷ்டமாக பூத்து கிடைக்கிற அந்த எருக்கும் பூவில் நாலு கை காசுக்கு செலவில்லாமல் பறித்து வந்து பிள்ளையார் பாதத்தில் போட்டுவிட்டால் அப்படியே பரம சந்தோஷம் அடைந்து விடுவார் ஏதோ பிறப்பம்பழமோ கொய்யா பழமோ பரம ஏழைக்கு கூட கிடைக்கக்கூடியது அதை கண்ணில் காட்டினால் குளிர்ந்து போய்விடுவார் இன்னும் கொஞ்சம் நமக்கு வசதி இருந்தால் ஒரு தேங்காய் அர்ப்பணம் பண்ணலாம் அதை கூட மந்திரம் கிந்திரம் சொல்லி நைவேத்தியம் என்று பண்ண வேண்டும் என்பதில்லை என்று அவருக்கு முன்னால் போட்டு உடைத்தாலே போதும் அந்த துண்டத்தை ஏழை குழந்தைகள் பொறுக்கி தின்றுவிட்டால் அந்த குழந்தைகளின் சந்தோஷத்திலேயே சாக்ஷாத் ஈசனின் மூத்த குழந்தையும் பரமானந்தம் அடைந்துவிடும் இதைவிடவும் சௌகரியம் இருந்தால் இந்த குழந்தைக்கு சாக்லேட்டுக்கு பதில் மோதகம் நிவேதனம் செய்யலாம் இதையும் அவர் கண்ணில் காட்டிவிட்டு மற்ற குழந்தைகளுக்கு தந்து நாமும் சாப்பிட்டே அவரை சந்தோஷப்படுத்தி விடலாம் மோதகம் என்றால் ஆனந்தம் என்று அர்த்தம் பொங்கும் ஆனந்தமே உருவான ஆணை குட்டியாக அவர் இருப்பதால் அவரை புதிதாக நாம் சந்தோஷப்படுத்துவது என்பது கூட இல்லை அவரிடம் போய் நின்றுவிட்டாலே போதும் பிரீத்தி அடைந்து விடுவார் நாமும் அவர் பிரீத்தியை சம்பாதித்து கொண்டு விடலாம் தத்வாரா அதன் வழியே ஈஸ்வரன் அம்பாள் ஆகியோரின் பிரீத்தியையும் பெற்றுவிடலாம் அவரிடம் போய் நிற்பதிலும் கஷ்டமில்லை அவர் கோயிலுக்கு என்று நாம் சிரமப்பட்டு கொண்டு எங்கேயோ அலைந்து திரிந்து கொண்டு போகணும் என்பதே இல்லை எந்த சந்து பொத்த பொந்து பக்கமாக ஆற்றங்கரை குலத்தங்கரை பக்கமாக அரசமர பக்கமாக நாம் போனாலும் அரை மைலுக்குள் நாலு பிள்ளையார் கோயிலாவது கண்ணில் பட்டுவிடும் கொடிக்கம்பத்துக்கு அந்தண்டே நமஸ்காரம் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகப்படாது நந்திக்கு குறுக்காலே போகப்படாது இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இடமில்லை அவர் இருக்கிறதே ஒரே உள்தான் அல்லது அது கூட இல்லாமல் ஆகாசம் பார்க்க அவர் பாட்டுக்கு காற்றாட மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பார் தீண்டாதாரா இதர மதஸ்தர்களா பார்க்கலாமா கூடாதா என்ற கேள்விக்கெல்லாம் இடமில்லாமல் சகல ஜனங்களின் கண்ணிலும் படும்படி உட்கார்ந்திருப்பார்